எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, இரண்டு ஜெஸ்ஸி கிராஸ் மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குனாக்கா, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அடுத்த தீபாலப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருக்குது, அதாவது தெற்கு தோட்டத்தில் விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேங்க. இந்த மாட்டோட ஓனர் பேர் வந்து பார்த்தோன்னாக்கா மிஸ்டர் உதயகுமார். வாங்க மாட்டோட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மாடு வந்து பார்த்தோன்னாக்கா இரண்டாவது ஈத்து மாடு, 3 நாட்களான காலைக்கன்றுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. காலைக்கன்று ரொம்பவும் துடிப்பாக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு, நான் வீடியோவில் இணைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாட்டோட பல் பார்த்தோம் அப்படின்னாக்கா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. மாடு நல்ல நீட்டு போக்கில் சூப்பராக இருக்குது, உடல் நீர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி நல்ல நீட்டு போக்கு, நல்ல மடிக்கட்டு, பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாட்டோட கறவை திறன் பார்த்தோன்னாக்கா ஒரு நாளைக்கு 14 லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு நீங்கள் மாடு வாங்குறீங்க அப்படின்னா கூட இந்த கறவை திறனை வந்து நீங்கள் செக் பண்ணி கூட வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாராளமாக 14 லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் கால் பண்ணாங்கனாக்கா இதோட விற்பனை விலையை அனுசரித்து கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கறவை திறன் கொண்ட மாடு, பெருங்கூட்டான மாடு. உங்களுக்கு இந்த மாடு வேணும் அப்படின்னாக்கா நண்பர் உதயகுமாரோட காண்டாக்ட் டீட்டெயிலை வீடியோலையும் ப்ளஸ் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நினைக்கிறேன். அவரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு இந்த மாட்டை வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம இன்னொரு ஜெஸ்ஸி கிராஸ் மாடோட விற்பனை பதிவு பார்த்துடலாம். இந்த ஜெஸ்ஸி கிராஸ் மாடு வந்து பார்த்தோன்னாக்கா இதுவும் இரண்டாவது ஈத்து மாடு தான், 2 மாதங்கள் ஆகுது கன்று என்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து காலைக்கன்று என்றுக்கு. இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒரு நாளைக்கு 10 லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட பல் பார்த்தோன்னாக்கா புதுவாய் மாடு, விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ₹45,000 வரைக்கும் வரும். இந்த 45,000 விலையை முன்ன பின்ன கூட அனுசரித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இரண்டு மாடுகளுமே பார்த்தோன்னாக்கா உடல் நீர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி பார்த்தோன்னாக்கா நல்ல கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடு தான். இரண்டு மாடுகளுமே வந்து நல்ல பெருங்கூட்டான மாடுங்க, அதாவது பெருங்கூட்டான மாடுங்கனாவே பொதுவாக நல்ல கறவை கொடுக்கக்கூடிய மாடுங்க தான். நீங்கள் மாடு வாங்குறீங்க அப்படின்னாக்கா இந்த இரண்டு மாடுகளோட கறவை திறனை வந்து நீங்கள் கறந்து பார்த்து கூட வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கேங்க. அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய கறவை திறன் நிச்சயமாக வருது அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கேங்க. நம்ம வீடியோவில் பார்த்த இரண்டு மாட்டுக்குமே வந்து சுழி பிரச்சனை அப்படின்ட்டு எதுவும் கிடையாது, சுழி எல்லாம் சுத்தமாக இருக்குது. அது மாதிரி கறவையின் போதும் கால் அணைக்க தேவலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் வேணால் பெரியவங்க குழந்தைங்க யார் வேணால் கறவை கறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேய்ச்சலுக்கு உகந்த மாடு தான். மாட்டுக்காரர்கிட்ட இருக்கும்போது தீவன பற்றாக்குறையினால் மாடு இந்த மாதிரி இருக்குது. நம்மக்கிட்ட வந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்ல தீவன முறையெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா மாடு சீக்கிரமாக தெளிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மாடு வேணும்னா பயன்படுத்திக்கலாம், நல்ல கறவை திறன் உள்ள மாடுங்க, உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவு வந்ததுனாக்கா தாராளமாக எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.